மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். போக்குவரத்து விதிகளை தவறாமல் கடைபிடியுங்கள். பி த பெட்டர் காய், பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஹூண்டாய் மோட்டார் இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். அவர் பேசுவதற்கான எந்த முகாந்திரத்தையும் கொடுக்க மாட்டார். போற போக்கில் இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார். ஆறு பேர் தான் இப்போ வந்திருக்கிறார்கள் கொரோனா இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட நேரம் என்று. ஒட்டுமொத்தமாக அவர் என்ன சொல்கிறார், ஏதோ அதை ரிக் பண்ண மாதிரி சொன்னார். அப்படிப்பட்டு செஞ்சிருந்தால் இன்றைக்கு நீதிமன்றங்கள் தலையிட்டு இருக்கும். போனாவட்டம் அவங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்தினானே, நடத்தும் போது என்ன நடந்தது, எங்கெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கவங்களாம் ஜெயித்தமோ அங்கே இருக்கவங்களையெல்லாம் அப்படியே நிராகரித்து விட்டு அதிமுக வென்றதாக அறிவித்தார்கள். அது மட்டும் கிடையாது, போன சட்டமன்ற தேர்தலில் இதே நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பா அவர்கள் போட்டியிட்டு ராதாபுரம் தேர்தலில் என்ன நடந்துச்சு, அவர் ஜெயித்தார் ராதாபுரத்தில், அப்பா அவர்கள் வெற்றி. அந்த வெற்றியவே மாற்றி விட்டு அன்றைய பிரதமராக இருந்தவர் அறிவித்து விட்டார், பாராட்டு தெரிவித்து விட்டார் என்ற உடனேயே அந்த வெற்றியவே அப்படியே மாற்றிவிட்டு தோல்வியடைந்ததாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்து ராதாபுரம் தேர்தல் வழக்கை அன்றைக்கு அவர் வெற்றி பெற்றதாக அறிவித்தார்கள். அது உச்சநீதிமன்றம் வரை போய் என்ன நடந்துச்சுலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். எனவே அவர்கள் தேர்தலிலே முறைகேடுகள் என்று பற்றி பேசுவதற்கு அடிப்படை தார்மீக உரிமையே அதிமுகவுக்கு கிடையாது. சார்ஜ் ஷீட்டு நீங்கள் போடலன்றீங்க, சார்ஜ் ஷீட்டுக்கு போடுறதுக்கான முழு முகாந்திரங்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல வந்து சோதனை நடத்தப்படுகிறது என்று சொன்னால் இந்த சோதனையினுடைய முடிவிலே உடனடியாக சார்ஜ் ஷீட்டுக்கு போடுறதுக்கு முன்னால் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து எவிடன்ஸஸையும் நீங்கள் திரட்டணும். கலைஞருக்கு மேலே போட்டாங்களே, பாலத்தில் அவருக்கு மேலே இருக்குன்னு போட்டாங்களே, அதை கடைசி வரை சார்ஜ் ஷீட் போட்டாங்களா? சார்ஜ் ஷீட்டே கடைசி வரை போட முடியல. ஆட்சி எத்தனை வருஷமாக இருந்தாங்க, 2001 2005 வருஷத்தில் கலைஞர் ஆட்சி அரெஸ்ட் பண்ணாங்களே, சார்ஜ் ஷீட்டே போட முடியல. ஆனால் இவங்க நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு முழுமையாக அந்த பணியில் அவர்கள் நிச்சயமாக அதை செய்வார்கள். சார்ஜ் ஷீட்டு போடுறதுக்கான முழு தகவல் திரட்டி இருக்கோம். இப்போ கூட ஒரு அமைச்சர் வீட்டில் ஏற்கனவே நடந்திருக்கு. இப்போ மீண்டும் அதற்கான கூடுதல் தகவல்களை பெறுவதற்காக இப்போ அது கூட சோதனை செய்திருக்கிறார்கள். எனவே முழு தகவல் வச்சு தான் பண்ணணும். அவங்களுடைய கடன் வாங்கக்கூடிய முறை இருக்கு. இப்ப என்ன இருக்கு பட்ஜெட்ல, இன்னைக்கு 7,000 கோடி ரூபாய் வரலாற்றில் இல்லாத வகையிலே நம்ம வருவாய் பற்றாக்குறையை நம்ம முதல் முறையாக 8 வருஷத்துல குறைச்சிருக்கோம். 4.6% இப்போ 3.8% குறைச்சிருக்கோம். ஆக வருவாய் கணக்கிலும் இருந்தாலும் சரி, நிதி பற்றாக்குறை இருந்தாலும் சரி, முதலமைச்சருடைய தலைமையிலே ஒரு சிறப்பான நிதி நிர்வாக மேலாண்மை இருக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த பட்ஜெட் மிக சிறப்பான பட்ஜெட்டாக வந்திருக்கிறது. எனவே அதை பொறுக்க முடியாமல் அவர் நிச்சயமாக இல்லை கள்ள ஓட்டு. உதயநீதிமன்றத்திலேயே வந்து இந்த தேர்தல் மிக அமைதியாக சரியான முறையில் நடந்திருக்கிறது சொல்லியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை, கூட்டணி கட்சிகளின் வெற்றியை அவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதிமுகவை மக்கள் நிராகரித்திருக்காங்க. அதனால அவர் கள்ள ஓட்டை அவர் போட முயன்றதாக இருக்கிறதுக்கான இது கிடையாது. அவர் ஒருத்தரை பிடிச்சிட்டு சொன்னதுக்காக அவங்க மேலே யாராக போட முடியுமா? உண்மை இருந்ததா அங்கே பிடிச்சாங்களா அல்லது தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் அதையா பண்ணிச்சிருக்காங்களா? எதுவும் கிடையாது. இவர் மனித உரிமைகளை மீறி ஒருவரை போட்டு இவராக ஒரு கற்பனையான ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் ஒன்றை புனைந்து உரைவுக்கு முயற்சி செய்தார்கள். அதை மக்கள் முறியெடுத்தார்.